2014 ஓ லெவல் பாஸ் பேப்பர் வினாக்களின் தொகுப்பில் விஞ்ஞான பாடத்திற்குரிய பௌதீக வெளிப்பிரிவுக்குரிய அடுத்த கேள்வி. குழிவு வில்லை ஒன்றின் முன்னால் பொருள் ஒன்று வைக்கப்படும் பொழுது வில்லையின் மூலம் உருவாக்கப்படும் பிம்பம் எப்போதும் குழிவு வில்லை. ஆகவே குழிவு வில்லை எஃப் டு எஃப் எஃப் டு எஃப் ஒரு பொருள் என்று வைக்கப்படுகின்றது. உதாரணத்துக்கு இந்த இடத்துல வைக்கிறேன். ஆகவே குழிவு வில்லை முதலச்சிற்கு சமாந்தரமாக செல்லும் ஒளிக்கதிர்கள் குவியத்திலிருந்து வருவதை போன்றும் விரிந்து செல்லும். முதலச்சிற்கு சமாந்தரமாக செல்லும் ஒளிக்கதிர்கள் குவியத்தில் வருவதை போன்று விரிந்து செல்லும். அவ்வாறு ஒளியல் மையத்தினுடாக செல்லும் கதிர்கள் தொடர்ச்சியாக ஒளியல் மையத்தினுடாகவே செல்லும். ஆகவே இங்கு பிம்பமானது இவை இரண்டும் சந்திக்கும் இடத்தில் பெறப்படும். இது எவ்வாறு பொருளானது அசைக்கப்பட்டாலும் ஒரே இயல்புடைய பிம்பங்களே பெறப்படும். இவ்வாறு அதற்கு முன்னால் அதனுடைய ஒரு சிறுத்த ஒரு மாய பிம்பமே பெறப்படும். ஆகவே பிம்பத்தின் இயல்பு நிமிர்ந்தது. பிம்பத்தின் இயல்பு நிமிர்ந்தது, இதனை விட சிறுத்தது. ஆகவே உருச்சிறுத்தது நிமிர்ந்தது. மற்றையது உண்மையான கதிர் செல்லும் பொழுது மற்றைய கதிரின் பாதையே அதனுடன் தொடர்பு புரிகின்றது. உண்மையான கதிர் செல்லும் பொழுது மற்றைய கதிரின் பாதையே அதனுடன் தொடர்பு புரிகின்றது. ஆகவே பிம்பமானது மாயமானது. மெய்யான கதிர்கள் அதாவது கதிர்கள் உண்மையான கதிர்கள் இரண்டு தொடர்புறும் பொழுது பிம்பம் பெறப்பட்டால் மாத்திரமே அது மெய் பிம்பம். இங்கு உண்மையான கதிர் ஒன்றுடன் ஒரு கதிரின் பாதையே தொடர்பு புரிகின்றது. ஆகவே இது மாய பிம்பம். ஆகவே நிமிர்ந்தது தலை நிமிர்ந்தது உருச்சிறுத்தது மாயமானது. நிமிர்ந்தது உருச்சிறுத்தது மாயமானது இரண்டாவது விடை. ஆகவே பொருத்தமான விடை இலக்கம் இரண்டு.